हाई फ्रेंड्स वेलकम टू मई वेल इन वेल नाम ये पी पाक अब टीएनपीएससी ग्रूप फोर वे नया पे काटें और अप्डेट वे पता पाकपर कप्टर मसम ग्रूप फोर वरपोदा अद्कान आनवल प्लानर बट இந்த கொரோனா இஷ்யூனால எந்த இதுமே வரல. ஸோ அதனால் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போவும் எப்போ வருது அதை பற்றி சரியாக இன்னும் தகவல் வெளியாகலை. இந்த வருஷத்துலேயே வரும்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா இன்னும் மறுபடியும் ஆனுவல் பிளானர் வெளியாகும் அப்படின்னு இந்த வருஷ எண்டில் ஆனுவல் பிளானர் வெளியாகும். அதுக்கு பிறகு வந்து என்ன டேட் அப்படின்னு அறிவிப்பாங்க. மேக்ஸிமம் போன ஆனுவல் பிளானரே அப்படியே இருக்கும், மேபி அடுத்த செப்டம்பரில் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல இது சொல்கிறாங்க, பட் அஃபீஷியலாக எந்த நியூஸும் இல்லை. இப்போ வந்து என்ன அப்டேட்னா விஏஓ போஸ்ட்டு, அதில் வந்து குரூப் ஃபோரில் விஏஓ இருக்கும், ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கும், டைப்பிஸ்ட் இருக்கும், சுருக்கெழுத்து தட்டச்சர் இருக்கும், அதுக்கு பிறகு சர்வே இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு போஸ்ட் இருக்கும். அதில் வந்து விஏஓ போஸ்ட்டு 1400 மேற்பட்ட போஸ்ட் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனை. ஸோ அது எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு கேட்காம வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழகம் முழுவதும் ஒரு 1436 விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் ஸோ காலியிடங்கள் வந்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் ஃபோருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 வேகன்சி போன முறை ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கு பிறகு அது இன்க்ரீஸ் பண்ணி 12000 கிட்ட ஆக்குனாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் ஒரு 10000 மேலே நம்ம எதிர்பார்க்கலாம் வேகன்சி. ஏன்னா விஏஓவே கிட்டத்தட்ட 1500 போஸ்ட் இருக்குன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் எப்படி ஒரு 3000-4000 போஸ்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ டோட்டலாக டைப்பிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 6000 கிட்ட சொல்லலாம். அதுக்கு பிறகு மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம்.